அனைவருக்கும் வணக்கம். திருமதி இரா சங்கீதா, உதவி பேராசிரியர், தமிழ்த்துறை சுயநிதி பிரிவு, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் பயிலும் மாணவிகளுக்கான பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களும் புராணங்களும் எனும் பகுதியில் சிலப்பதிகாரத்தின் சிறப்புகள் பற்றி காண இருக்கின்றோம். சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு ஆகும். இளங்கோவடிகளின் தாய் நற்சோனை, தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மூத்த மகன் சேரன் செங்குட்டுவன், இளைய மகன் இளங்கோவடிகள் ஆவார்கள். சிலப்பதிகாரம் எனும் இக்காப்பியம் 3 உண்மைகளை சுட்டுகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற முப்பெரும் உண்மைகளை இந்நூல் எடுத்திருக்கிறது. கோவலன் கண்ணகியை பிரிந்ததற்கு காரணமும், கோவலன் கண்ணகி மதுரைக்கு சென்றதற்கு காரணமும், கோவலன் கொலையுண்டதற்கு காரணமும், மதுரையை எரித்ததற்கு காரணமும் ஊழ் என்று இளங்கோவடிகள் கருதுகிறார். இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை எடுத்து கூறியவர் சீத்தலை சாத்தனார் ஆவார். சிலப்பதிகார காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பும். சிலப்பதிகாரம் 3 பெரும் காண்டங்களையும் 30 காதைகளையும் உள்ளடக்கியது. புகார் காண்டத்தில் 10 காதைகளும், மதுரை காண்டத்தில் 13 காதைகளும், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகளும் இடம்பெற்றுள்ளன. காதை என்பதன் பொருள் கதை புதிந்துள்ள பாட்டு என்பதாகும். சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் கோவலன் கண்ணகியை மணந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டதும், நடன அரங்கேற்றத்தில் மாதவியை கண்டு கோவலன் மயங்கி அவளோடு கூடி வாழ்ந்து, இந்திர விழாவின் போது அவளோடு ஊடி பிரிந்து கண்ணகியிடம் திரும்பியதும், புது வாழ்க்கைக்கு பொருள் தேட கண்ணகியோடும் கவுந்தியடிகள் துணையோடும் மதுரைக்கு சென்றதும் கூறப்பட்டுள்ளன. மதுரை காண்டத்தில் மனைவியின் கால் சிலம்பு விற்க சென்ற கோவலன் கள்வன் என பழி சுமத்தப்பட்டு கொலையுண்டதும், கோவலன் கள்வன் அல்ல நின்று கண்ணகி பாண்டிய மன்னனிடம் வழக்காடி தன் கணவன் நீதிமான் என்று நிரூபித்தலும், தன் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் உடனே உயிர் நீத்தலும், கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு சேரநாடு புகுந்து இன்னுக்கு சென்றதும் விளக்கப்பட்டுள்ளன. வஞ்சி காண்டத்தில் கண்ணகியின் கதை உணர்ந்த சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு சிறப்பு செய்ய கனக விஜயரை வென்று இமயமலை சென்று அவர் தலைமேல் கல் கொணர்ந்து வஞ்சி நகரில் கோயில் கட்டி விழா கொண்டாடிய செய்திகள் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. காப்பியங்கள் எல்லாம் அரச குடும்பத்தாரையே தலைவர்களாக கொண்டிருக்க, இளங்கோவடிகள் தம் காப்பியத்தில் குடிமக்களாகிய வணிக குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது ஒரு புதுமையே. பத்தினி பெண்ணை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை உலகிற்கு அறிமுகம் செய்தவரும் இளங்கோவடிகளே. சமுதாயத்தில் பழித்து கூறப்படும் கணிகையர் குலத்தை சார்ந்த மாதவி காப்பியத்தில் சிறப்பிடம் பெறுவது வரவேற்கத்தகுந்த மாற்றமே ஆகும்.
ஒரு காப்பியம் சுவையாக அமைய நல்ல கதை தலைவனுக்கு நேர்மாறான பொல்லாதவரையும் படைத்து முரண்பட காட்ட வேண்டும். ஆனால் அப்படி ஒருவன் இல்லாமலேயே இக்காப்பியம் இனிதாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு மூன்று பிரிவாக சேர சோழ பாண்டிய மன்னர்களால் தனித்தனியே ஆளப்பட்டு வந்தபோது அவர்களுக்குள் உட்பூசல்கள் வந்திருந்தன. அந்த நிலையில் இளங்கோவடிகள் மூன்று அரசர்களையும் ஒருமைப்பாட்டு நோக்கோடு காட்டியுள்ளது இக்காப்பிய சிறப்பாகும். மேலும் சோழ நாட்டில் தொடங்கிய கதை பாண்டிய நாட்டில் வளர்ந்து சேர நாட்டில் நிறைவடைகிறது. சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெறும் முக்கிய கதை மாந்தர்களை பற்றி காண்போம். காப்பிய தலைவன் கோவலன், காப்பிய தலைவி கண்ணகி, கோவலனின் தந்தை மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை மாநாயகன், ஆடல் மங்கை மாதவி, மாதவியின் தாய் சித்ராபதி, மாதவியின் மகள் மணிமேகலை, மாதவியின் தோழி வயந்தமாலை, கண்ணகியின் தோழி தேவந்தி, கோவலனின் நண்பன் மாடலன், ஆண் பௌத்த துறவி அரவணடிகள், பெண் சமணத்துறவி கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்தின் பெருமைகள். சிலப்பதிகாரம் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், தேசிய காப்பியம் என பெருமைப்படுத்தப்பட்டு வருகிறது. சிலப்பதிகாரத்தின் புகழை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு தமிழ் அறிஞர்கள் கூறும் கருத்துக்களை பற்றி காண்போம். தமிழ் கூறும் நல்லுலகம் என்று மூன்று நாடுகளையும் ஒருங்கே காணும் தன்மை தொல்காப்பியத்தில் உண்டு. நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றும், சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்றும், யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சிலப்பதிகாரத்தை பற்றியும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரான இளங்கோவடிகள் பற்றியும் புகழ்ந்திருக்கிறார் பாரதியார். முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று செய்தவர் இளங்கோவடிகள் ஆவார் என்கிறார் மு. வரதராசனார். நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதன் முதலில் பாடிய பெருமை இளங்கோவடிகளுக்கே உண்டு. இளங்கோவடிகளை தொடர்ந்து நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்தவர் மாணிக்கவாசகர் ஆவார். சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை செய்தவர் அடியாருக்கு நல்லார் ஆவார். இக்காணொலியின் வாயிலாக பண்டை தமிழர்களின் வாழ்வியல் முறைகளை பற்றியும் சிலப்பதிகார சிறப்புகளை பற்றியும் தெளிவாக கண்டோம். நன்றி.